ஹலோ கைஸ், ஸோ ஆஃப்டர் அ லாங் 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 ஏஜஸ் நான் வந்து ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ, அதாவது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து போட்டதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த லாங் வீடியோ. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரியில் வந்து நம்மளோட நோட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கலாம், அதாவது டேட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நம்ம பெரிய லாவில் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி பண்ணலாமே அப்படின்றதுக்காக சில விஷயம்லாம் நான் எழுதிட்டு இருந்தேன் முன்னாடியே. ஆக்சுவலி நான் எழுதிட்டேன், என் டேட்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சா, அதெல்லாம் வந்து ஒரு புது டைரி போட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அது எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா கொடுத்தது, பரவாயில்ல, நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கி அந்த டைரியில் போட்டு எழுதிக்கிட்டாச்சு. ஸ்டார்டிங்லலாம் நான் வந்துட்டு வீடியோவே போட மாட்டேன், ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை, மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஏதோ நான் நினச்ச அளவுக்கு ஏதோ சும்மா போயிட்டுருக்கு அப்படின்றதுனால சரி ஓகே ரெகுலராக வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் அந்த லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி யூடியூப்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணது அப்படி எப்படின்னா, ரெண்டு வீடியோ அட்லீஸ்ட் இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. இட்ஸ் ஃபுல் ஆஃப் டிசாஸ்டர். ஆக்சுவலி இது டிசாஸ்டர் டே வ்ளாக். ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுக்கிறேன்றது முன்னாடி சும்மா உங்களுக்கு காட்டுறேன், இந்த பேக் வீடியோ. ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த வீடியோ, இந்த வீடியோ எந்த வீடியோ போஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இயரிங் விளாகும் போட்டுடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னால் இயரிங் விளாக் இருக்க முடியலை. ஓகே, நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் பேக்குக்கு மட்டும் எடுத்தேன். டைம் வந்து கரெக்டாக சிக்ஸ்ன்ற பாருங்க, 3:30 கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ போய் நான் குளித்தா தான் வந்து 4:00 அந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி சும்மா ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணோம்ல, இந்த வீடியோக்கு என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கிட்ட சுத்தமாக ட்ரெஸ்ஸே இல்லைங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த டாப் போடலாம், அந்த பேக் வீடியோ வந்து ஒரு கேட்டரி வித் மீ ஆஃபீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் சுத்தமாக எங்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, இந்த ட்ரெஸ்ஸும் போடலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வருவோம், குளிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சிட்டக்கப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸும் போடல, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போடல, இந்த ஃப்ராக் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இதை போடலாம், அந்த பேக்குக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸையும் நான் போட்டுக்கிட்டேன். இந்த பேக் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். ஆக்சுவலி ப்ராடக்ட் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிளிப் எடுப்போம் இல்லையா, அது வந்து ஈஸியாக எடுத்துடலாம், மேபி கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஷோ பண்ணோம், அது கரெக்டாக போய் சேரணும், அதுக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல, அந்தளவுக்கு எங்கிட்ட செட்டப்பும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கூட நான் யோசிச்சுட்டே தான் இருந்திருப்பேன், ஐயோ எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம், எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை நான் எடுத்து பார்த்து. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் யோசித்து ஐடியா வந்துச்சு, சரி ஓகே எங்கள் அம்மாவை கூப்பிடுவோம், எங்கள் அம்மாவை கூட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட், அதாவது எனக்கு லாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ற மாதிரி அந்த பேக்கில் எனக்கு காட்டணும், அந்த மாதிரி ஒரு கிளிப்பு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கூட எனக்கு அறிவு இல்லை, அந்த டேபிள் கீழே வச்சுருக்கேன்ல அதில் ஒரு துணி போட்டு எடுத்துருக்கலாம், அதை கூட எடுக்கல, நடுவில் எங்கள் அம்மா வரை திட்டின்னு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்லாம் கூட போடுறேன் பாருங்கள். நல்லாவே தெரியுது, அவ்வளோதான், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் எடுத்து முடிச்சிட்டேன். ஒரு வீடியோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு, ஏன்னா நான் சன்லைட்டில் தான் வீடியோ எடுப்பேன், நம்மக்கிட்ட லைட் செட்டிங்லாம் எதுவும் இல்லை அந்தளவுக்கு. அதனால் அந்த எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு சன்னு போயிடுச்சு. ஸோ இன்னொரு வீடியோ நம்ம இன்னொரு நாள் தான் எடுத்தோம், வேறு வழி இல்லை. அவ்வளோதாங்க, இந்த டே முடிஞ்சிச்சு, லாகம் முடிஞ்சிச்சு. பை பை, சி யூ, டாடா.